ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தி அப்ரண்டிஷிப் ஆஃப் டட்டி கர்விஷ் இந்த நாவல் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா மார்டெகே ரிச்லர். இவங்க ஒரு கெனடியன் ரைட்டர். இவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து சன் ஆஃப் அ ஸ்மாலர் ஹீரோ, எ சாய்ஸ் ஆஃப் எனிமீஸ், தி அப்ரண்டிஷிப் ஆஃப் டட்டி கர்விஷ் அண்ட் சோ ஆன். நம்ம இப்போ பார்க்க போற தி அப்ரண்டிஷிப் ஆஃப் டட்டி கர்விஷ், இது ஒரு சட்டாரிக்கல் நாவல். இந்த நாவல் தான் மார்டெகே ரிச்லருடைய ஃபோர்த் அண்ட் வெல் நோன் நாவல். இந்த நாவலை 1959 அப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நாவலை அடாப்ட் பண்ணி மூவியாகவும் எடுத்திருக்காங்க. அந்த மூவியை 1974 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி இப்போவுமே யூடியூப்ல அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பாருங்க. இப்போ நம்ம இந்த நாவல்ல வர கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டட்டி கர்விஷ், இவங்க தான் நம்ம நாவலுடைய புரோட்டகானிஸ்ட். இவங்க ஒரு ஜூ. நெக்ஸ்ட் கேரக்டர் யுவிட், இவங்க நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷோடைய கேர்ள் ஃப்ரெண்ட். யுவிட்ட கேர்ள் ஃப்ரைடே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யுவிட் ஒரு பிரெஞ்சு கெனேடியன் கத்தோலிக். நெக்ஸ்ட் கேரக்டர் சிம்சா கர்விஸ், இவங்க நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷோடைய கிராண்ட் ஃபாதர். இவங்க ஒரு போலீஸ் இமிக்ரண்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் மேக்ஸ், மேக்ஸ் நம்ம டட்டியோடைய ஃபாதர். இவங்க டாக்ஸி டிரைவரா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பெஞ்சமின், இவங்கள நம்ம அங்கிள் பெஞ்சின்னு சொல்லுவோம். இவங்க நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷோடைய அங்கிள். பெஞ்சமின் ஒரு வெல்தி க்ளோத்திங் மேனுஃபேக்சரர். நெக்ஸ்ட் கேரக்டர் லெனின், இவங்க நம்ம டட்டியோடைய பிரதர். லெனின்க்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ அங்கிள் பெஞ்சி தான் லெனினை மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் பெஞ்சி லெனினை கேரோட பார்த்துக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பீட்டர் ஜான் ஃப்ரையர், இவங்க ஒரு ஃபிலிம் மேக்கர். இவங்க ஒரு சரியான குடிகாரர். டட்டி கர்விஷ் வந்து பீட்டர் ஜானை ஃபிலிம் மேக் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணியிருப்பாங்க. பீட்டர் ஜான் ஒரு கம்யூனிஸ்ட். ஸோ இவங்களுடைய கம்யூனிஸ்ட் டெண்டன்சிஸ்க்காக யுனைடெட் ஸ்டேட்ஸில் பீட்டர் ஜான் வந்து பிளாக் லிஸ்டட் மேனாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வெர்ஜில், இவங்க ஒரு அமெரிக்கன். நம்ம காக்கா வலிப்புன்னு சொல்வோம்ல, அந்த நோய் வந்து இவங்களுக்கு உண்டு. இவங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லீகலாக பின்பால் மெஷின்ஸ் வந்து விற்றுக்கிட்டு வராங்க. நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ் வந்து அவங்களுடைய ஃபிலிம்மை மற்றவங்க கிட்ட போய் காமிக்கிறதுக்காக வெர்ஜில் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த நாவல் பற்றி பார்க்கலாம். இந்த நாவல் வந்து 1947 நடக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நாவலுடைய புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ் ஒரு புவர் ஜூயிஷ் பாய். டட்டி கர்விஷ் வந்து சென்ட் அர்பையன் ஸ்ட்ரீட் மாண்ட்ரியல்ல இருக்கிற ஒரு ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. டட்டி கர்விஷ்க்கு இந்த சொசைட்டிலையும் சரி, அவங்க ஃபேமிலியிலையும் சரி, பெருசா மதிப்பு மரியாதெல்லாம் கிடையாது. டட்டி கர்விஷ யாருமே பெருசா கேர் பண்ணிக்கிட மாட்டாங்க. அதுலயும் முக்கியமா டட்டி கர்விஷுடைய அங்கிள் பெஞ்சி டட்டி கர்விஷ சுத்தமா கேர் பண்ணிக்கிட மாட்டாங்க. இன்ஸ்டிட் ஆஃப் தட், அங்கிள் பெஞ்சி வந்து டட்டியோடைய பிரதர் லெனின் கர்விஷ கேரோட பார்த்துக்கிடுவாங்க. பிகாஸ் டட்டி கர்விஷுடைய பிரதர் லெனின் கர்விஷ்க்கு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை. லெனினுடைய ஆம்பிஷன் பெருசா இருக்கிறனால அங்கிள் பெஞ்சி வந்து லெனினை கேரோட பார்த்துக்கிடுவாங்க. இன்ஃபேக்ட் அங்கிள் பெஞ்சி தான் லெனினை மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ்க்கு இந்த மாதிரி பெருசா எந்த ஆம்பிஷனும் கிடையாது. ஸோ டட்டி கர்விஷ யாருமே கேர் பண்ணிக்கிட மாட்டாங்க. ஒரு நாள் நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷோடைய கிராண்ட் ஃபாதர் சிம்சா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, A man without land is nobody னு சொல்லிருப்பாங்க. சோ கிராண்ட்ஃபாதர் சிம்சா என்ன சொல்ல வாராங்கங்கறத முழுசா கவனிக்காம அரகுறைய கேட்டுட்டு டட்டி கர்விஷ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம சொந்தமா லேண்ட் வச்சிருந்தாதான் இந்த சொசைட்டில உள்ளவங்க நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம சொந்தமா லேண்ட் வச்சிருந்தாதான் இந்த சொசைட்டில சம்படியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷோடைய மனசுல இது ஆழமா பதிஞ்சிட்டு இப்போ டட்டி கர்விஷோடைய மைண்ட் ஃபுல்லா எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், சொந்தமா லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது தான் டட்டி கர்விஷோடைய மெயின் கோலா இருக்குது. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப பேராசக்காரராக ஆயிட்டாங்க. நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ்
அங்கிள் பெஞ்சியோடைய க்ளோதிங் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டட்டி ரொம்ப கிரீடியாக இருக்கிறனால அங்கிள் பெஞ்சி டட்டி கர்விஷை அவங்க க்ளோதிங் ஃபேக்டரியில் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ டட்டி கர்விஷ் அவங்களுடைய ஹை ஸ்கூலை முடிச்சதுக்கு அப்புறம் சம்மர் டைம்ல சாண்ட் அகாட்ல உள்ள ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ் யுவிட்ட மீட் பண்றாங்க. ரெண்டு பேருமே டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ் பணம் சம்பாதிக்கணும், லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கிறாங்கல்ல, அதுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யுவிட்டுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் யுவிட் வந்து வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, ரிலேஷன்ஷிப்ஸும் முக்கியம் அப்படின்னு டட்டி கர்விஷ்க்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் டட்டி கர்விஷ் எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. டட்டி கர்விஷை பொறுத்த வரைக்கும் பணம் தான் சந்தோஷத்தையும் ரெஸ்பெக்டையும் கொண்டு வரும் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு நாள் யுவிட் டட்டி கர்விஷ லேக் சென்ட் பியர் லேக்குக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த லேக்கை பார்த்த உடனே டட்டி கர்விஷ்க்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. டட்டி கர்விஷ் என்ன கனவு காண்றாங்கன்னா, அந்த லேக்கை சுத்தி இருக்கிற லேண்டை வாங்கி அந்த இடத்துல ஒரு சம்மர் ரெசார்ட் கட்டுனா நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அண்ட் அந்த லேண்டை வாங்கிட்டா டட்டி கர்விஷ் நோபடியா இல்லாம இந்த சொசைட்டில சம்படியா இருப்பாங்க. ஸோ எப்படியாவது அந்த லேக்கை சுத்தி இருக்கிற லேண்டை வாங்கி அந்த இடத்துல ஒரு சம்மர் ரெசார்ட் கட்டணும் அப்படின்னு டட்டி கர்விஷ் வந்து டிசைட் பண்றாங்க. இப்போ சம்மர் டைம் முடிஞ்சிடுச்சு. அந்த லேக்கை சுத்தி இருக்கிற லேண்டை வாங்குறதுக்காக டட்டி கர்விஷ் மாண்ட்ரியலுக்கு போய் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு டிசைட் பண்றாங்க. இப்போ டட்டி கர்விஷ் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மாண்ட்ரியல்ல ஒரு ஃபிலிம் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. டட்டி கர்விஷ் வந்து பார் மிட்ஸ்வா ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இப்போ நம்ம பார் மிட்ஸ்வானா என்னன்னு பார்க்கலாம். பாய்ஸுக்கு 13 வயசு, கேர்ள்ஸுக்கு 12 வயசு ஆகிற வரைக்கும் அந்த சில்ட்ரன் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நம்புறாங்க. இந்த சில்ட்ரன் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தான் கிடைக்கிறதா நம்புறாங்க. ஸோ பாய்ஸுக்கு 13 வயசு, கேர்ள்ஸுக்கு 12 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஜூயிஷ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க ஒரு ரிச்சுவல் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய தப்புக்கு அவங்க அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ரிச்சுவலை தான் பார் மிட்ஸ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார் மிட்ஸ்வா சம்மந்தமாக தான் டட்டி கர்விஷ் ஃபிலிம்ஸ் வந்து எடுக்கிறாங்க. மீன்வைல் டட்டி கர்விஷ் வந்து பீட்டர் ஜான் ஃப்ரையரை சினிமா கிளப்பில் மீட் பண்ணுறாங்க. பீட்டர் ஜான் ஃப்ரையர் ஒரு ஃபிலிம் மேக்கர். நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ் ஃபிலிம் மேக்கரான பீட்டர் ஜான் ஃப்ரையரை அவங்களுடைய பார் மிட்ஸ்வா ஃபிலிம்ஸை டிரெக்ட் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணுறாங்க. டட்டி கர்விஷுக்கே தெரியுது அவங்களுடைய ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப ரெடிகுலஸாக இருக்குதுன்னு. பட் ஸ்டில் டட்டி கர்விஷ் வந்து ஜூயிஷ் ஃபாதர்ஸ் கிட்ட போய் இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஹை ஆர்ட், இது இப்படி அது அப்படின்னு ஜூயிஷ் ஃபாதர்ஸை கன்வின்ஸ் பண்ணி டட்டி கர்விஷ் அவங்களுடைய ஃபிலிம்ஸை வித்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டட்டி கர்விஷ் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே டட்டியோடைய ஃபாதர் மேக்ஸ் டட்டிக்கு ஜெரி டிங்கிள்மேனை பற்றின ஸ்டோரிஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த ஜெரி டிங்கிள்மேன் யாருன்னு பார்த்தா இவங்களை பாய் வண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க க்ரக்ஷஸை யூஸ் பண்ணி தான் நடப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெரி டிங்கிள்மேன் வந்து மாண்ட்ரியல்ல வாழ்ந்துட்டு வந்த ஒரு புவர் ஜூயிஷ் பாய். இவங்க ரொம்ப புவரான கண்டிஷன்ல இருந்து செம ரிச் ஆயிட்டாங்க. அதனால தான் இவங்களை பாய் வண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஜெரி டிங்கிள்மேன் வந்து ஸ்ட்ரீட் கார் டிரான்ஸ்ஃபர்ஸை கலெக்ட் பண்ணி அதை விற்று அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற மணியை ஹார்ஸ் ரேசிங்கில் குதிரைகள் மேலே பெட் பண்ணி அது மூலமாக நிறைய மணி சம்பாதிச்சிருக்காங்க. அண்ட் அந்த மணியை வச்சு ஜெரி டிங்கிள்மேன் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இல்லீகலான வேலையும் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்படிதான் புவார் பாயா இருந்த ஜெரி டிங்கிள்மேன் ரிச் மேனா ஆனாங்க. அதனால தான் இவங்களை பாய் வண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஜெரி டிங்கிள்மேன் பத்தின ஸ்டோரிஸ் வந்து மான்ட்ரியல்ல வாழ்ற மக்கள் மத்தியில செம ஃபேமஸ். அதனால தான் டட்டி கார்விஷோடைய ஃபாதர் மேக்ஸ் டட்டி கார்விஷ் கிட்டையும் ஜெரி டிங்கிள்மேனை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கார்விஷ் இந்த பாய் வண்டர் ஜெரி டிங்கிள்மேனை பத்தி ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபிலிமுக்காக ஹெல்ப் கேட்டு டட்டி கார்விஷ் ஜெரி டிங்கிள்மேனை மீட் பண்றதுக்காக நியூயார்க்கு போறாங்க. பட் நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கார்விஷால இந்த பாய் வண்டர் ஜெரி டிங்கிள்மேனை பெருசா இம்ப்ரெஸ் பண்ண முடியல. ஜெரி டிங்கிள்மேனுக்கு நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கார்விஷ் மேல பெருசா நம்பிக்கை இல்லை. ஸோ ஜெரி டிங்கிள்மேன் வந்து கனடா அண்ட் யூஎஸ் பார்டர் வழியா ஹீரோயின்ஸை கொண்டு செல்றதுக்கு டட்டி கார்விஷ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஜெரி டிங்கிள்மேன் நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ்க்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல, நல்லா யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இப்போ நியூயார்க்ல இருந்து மான்ட்ரியலுக்கு திரும்பி வர்ற வழியில டட்டி கர்விஷ் வந்து வர்ஜில்ல மீட் பண்றாங்க. இவங்க ஒரு அமெரிக்கன். வர்ஜில் வந்து இல்லீகலா பின் பால் மிஷின்ஸ் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷுமே ஹெல்ப் பண்றாங்க. இப்போ மான்ட்ரியல்ல நம்ம புரோட்டகானிஸ்ட் டட்டி கர்விஷ் ஒரு அபார்ட்மெண்ட்டையும் ஒரு ஆஃபீஸையும் ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. முன்னாடி டட்டி கர்விஷ் வந்து இந்த லேக்கை சுத்தி இருக்கிற லேண்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, இப்போ டட்டி கார்விஷ் அந்த லேக்கை சுத்தி இருக்கிற லேண்டை கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டட்டி கார்விஷ் மைனருங்கிறனால டட்டி அவங்க வாங்குற பிளாட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யுவிட்டோடைய பேர்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. மெயின்வைல் அந்த ஃபிலிம் மேக்கர் பீட்டர் ஜான் ஃப்ரையர் வந்து யுவிட்டை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால முடியல. ஸோ பீட்டர் ஜான் ஃப்ரையர் சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இப்போ ஃபிலிம் மேக்கர் பீட்டர் ஜான் ஃப்ரையர் போயிட்டாங்கல்ல, ஸோ டட்டி கர்விஷ் வந்து மூவிஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றாங்க. முன்னாடி டட்டி கர்விஷ் வந்து வர்ஜில்ல மீட் பண்ணாங்கல்ல, டட்டி கர்விஷ் அவங்க மூவி டிஸ்ட்ரிபியூட் பண்ற பிஸ்னஸ்ல வர்ஜில்ல டிராவலிங் ப்ரொஜெக்ஷனலிஸ்டா ஹையர் பண்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் வர்ஜிலுக்கு வலிப்பு வர்ற நோய் உண்டுன்னு. ஸோ இவங்களை டிராவலிங் ப்ரொஜெக்ஷனலிஸ்டாக போடுறது ரிஸ்க் தான். பிகாஸ் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வலிப்பு வந்துடுச்சுன்னா அது இவங்களுடைய உயிருக்கே ஆபத்து. இந்த விஷயம் டட்டி கர்விஷுக்குமே நல்லா தெரியும். பட் ஸ்டில் டட்டி வர்ஜில டிராவலிங் ப்ரொஜெக்ஷனலிஸ்டா அப்பாயிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த் கழிச்சு வர்ஜில் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வலிப்பு வந்துடுச்சு. ஸோ அங்க பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. இதனால வர்ஜிலுக்கு அவங்க இடுப்புக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாம போயிடுச்சு. வர்ஜிலுடைய இந்த நிலைமைக்கு டட்டி கர்விஷ் தான் காரணம்னு யுவிட் டட்டிய பிளேம் பண்றாங்க. அண்ட் யுவிட் வந்து வர்ஜில கேரோட பாத்துக்கிடவும் செய்யறாங்க. மீன்வாய் டட்டி கர்விஷோடைய அங்கிள் பெஞ்சிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. இது வரைக்கும் அங்கிள் பெஞ்சி டட்டி கர்விஷ கேரோட பாத்துக்கிட்டதே கிடையாது. பட் இப்போ அங்கிள் பெஞ்சி டட்டி கர்விஷ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிடணும்னு நினைக்கிறாங்க. டட்டி கர்விஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் டட்டி கர்விஷ் அதுக்கு ஒத்துக்கிடல. அட் லாஸ்ட் அங்கிள் பெஞ்சி செத்தும் போயிருந்தாங்க. அங்கிள் பெஞ்சி இறந்து போனனால டட்டி கர்விஷ் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. 1 week ரூமை விட்டு வெளியிலே வரலை. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலான்னா, என்னதான் டட்டி கர்விஷ் பணம் சம்பாதிக்கணும் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு கிரீடியாக இருந்தாலும் டட்டி கர்விஷ்க்கு அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களுக்கு அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலை. மீன்வைல் அன்ஃபார்ச்சுனேட்லி டட்டி கர்விஷ் வந்து அவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அண்ட் டட்டி கர்விஷ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நிறைய மணி வாங்கியிருப்பாங்க, பேங்க்லையும் லோன் போட்டு நிறைய மணி வாங்கியிருப்பாங்க. இப்போ டட்டி கர்விஷால் அந்த கடன் எல்லாத்தையுமே அடைக்க முடியலை. ஸோ கவர்மெண்ட் வந்து டட்டி கர்விஷ்க்கு சொந்தமாக இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க.
பட் லக்கிலி நம்ம முன்னாடி பார்த்த உள்ள டட்டி கர்விஷ் மைனருங்கிறனால டட்டி கர்விஷ் அந்த பிளாட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யுவிட்டோடைய நேம்ல வாங்கினாங்கன்னு. ஸோ அந்த லேண்ட் எல்லாம் யுவிட்டோடைய நேம்ல இருக்கிறனால கவர்மெண்ட் வந்து அந்த லேண்டை எடுத்துக்கிடல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டட்டி கர்விஷ் வந்து ரெக்கவர் ஆகுறாங்க. இப்போ அங்கிள் பெஞ்சியோடைய மேன்ஷன் டட்டி கர்விஷ்க்கு கிடைக்குது. பட் ஒரு கண்டிஷனோட அங்கிள் பெஞ்சியோடைய மேன்ஷன் டட்டி கர்விஷ்க்கு இன்ஹெரிட் ஆகுது. என்னன்னா டட்டி கர்விஷ் வந்து அங்கிள் பெஞ்சியோடைய மேன்ஷனை விற்கவும் கூடாது, ரெண்ட்டுக்கும் விடக்கூடாது. டட்டி கர்விஷும் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிடுறாங்க. டட்டி கர்விஷ் அந்த மேன்ஷனுக்கு வெர்ஜிலையும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யுவிட்டையும் இன்வைட் பண்றாங்க. மெயின்வைல் டட்டி கர்விஷ் முன்னாடி அந்த லேக்கை சுற்றி இருக்கிற லேண்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, இப்போ அங்கே உள்ள அந்த லாஸ்ட் பிட் ஆஃப் லேண்டும் விற்பனைக்கு வருது. டட்டி கர்விஷ் அந்த லேண்டை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. டட்டி கர்விஷும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மணி ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் டட்டி கர்விஷால் அந்த லாஸ்ட் பீஸ் ஆஃப் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டை டட்டி கர்விஷால் புரட்ட முடியலை. இது பத்தாதுன்னு ஜெரி டிங்கிள்மேனும் அந்த லேண்டை வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டட்டி கர்விஷ்கிட்ட மணி இல்லை, பட் ஜெரி டிங்கிள்மேன் கிட்ட அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டட்டி கர்விஷ் வந்து வெர்ஜிலோடைய சிக்னேச்சரை செக்கில் போட்டு அவங்களுக்கு தேவைப்படுற மணியை எடுத்துக்கிடுறாங்க. அண்ட் அந்த மணியை வச்சு டட்டி கர்விஷ் அந்த லாஸ்ட் பீஸ் ஆஃப் லேண்டையும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது டட்டி கர்விஷ் செக்கில் வெர்ஜிலோடைய சிக்னேச்சரை போட்டதை யுவிட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் யுவிட் இதை டட்டி கர்விஷோடைய கிராண்ட்ஃபாதர் சிம்சா கிட்ட சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபாதர் சிம்சா தான் எ மேன் வித்தவுட் லேண்ட் இஸ் நோபடின்னு டட்டி கர்விஷ் கிட்ட சொன்னாங்க. இப்போ டட்டி கர்விஷ் சொந்தமாக லேண்டு வச்சுருக்காங்க. பட் தவறான வழியில் டட்டி கர்விஷ் லேண்ட் வாங்கினது கிராண்ட்ஃபாதர் சிம்சாக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் வெர்ஜிலோடைய சிக்னேச்சரை செக்கில் போட்டு இப்படி திருட்டுத்தனம் பண்ணனால வெர்ஜிலும் டட்டி கர்விஷோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யுவிட்டும் டட்டியை விட்டும் அந்த மேன்ஷனை விட்டும் போயிட்டாங்க. இந்த நாவலுடைய முடிவில் டட்டி கர்விஷ் நிறைய லேண்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. பட் டட்டி கர்விஷ்க்குன்னு சொல்லிக்கிட அவங்க கூட யாருமே இல்லை. பிகாஸ் டட்டி கர்விஷோடைய கிரீடினஸால எல்லாருமே டட்டி கர்விஷை விட்டு போயிட்டாங்க. இப்போ மான்ட்ரியல்ல ஒருத்தர் வந்து டட்டி கர்விஷ அந்த லேக்கை சுற்றி இருக்கிற லேண்டுடைய ஓனராக ரெகனைஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் டட்டி கர்விஷ் நோபடியா இருந்தாங்க. பட் இப்போ லேண்ட் சொந்தமா வச்சிருக்கிறனால டட்டி கர்விஷ் சம்படியா இருக்கிறாங்க. டட்டி கர்விஷ் இவர் அந்த லேண்டோடைய ஓனர்ப்பா அப்படின்னு ரெகனைஸ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு டட்டி கர்விஷ் வந்து இப்போ சம்படியா இருக்கிறாங்க. பட் டட்டி கர்விஷ்க்குன்னு சொல்லிக்கிட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.